மலர்ந்திட புனிதம் வளர்ந்திட தீபத்தின் ஒளி தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அமனோர் போ மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும் திருநித்தே திருச்செல்வம் அரி திருநித்தே ஆரோக்கிய சுவாமி மாணிக்கம் அம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் தம்பு சாமி ஜீவரத்னம் பிரான்சிஸ் அம்பரோஸ் மரி மரிய சுசை ஆண்மலை பாற்றிக்காகவும் மேரி செலின் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பூமாது அன்னைக்கு நன்றியறிதலாகவும் ஹேவியர்ஸ் அன்னைக்கு நன்றி அறிதலாகவும் சகாயராஜ் பேபி எமல்டா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பேபி எமல்டா நல்ல உடல் சுகம் பெறவும் அக்ஷயா ஆன்சி நன்கு படிக்கவும் சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும் வெரோனிகா ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும் வினோத் பிறந்த நாள் நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சும் என்று ஆடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டும் என்று ஆடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீது இரக்கம் வையும் ும் இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீது இரக்கமையும் அளவில்லா இரக்கம் கொண்டவரே அனுதினம் என்னை ஆள்பவரே இரக்கத்தின் எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். செவிப்போமாக.
என்றும் வாழுமெல்லாமல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே நீர் எங்களுக்கு அருளுகின்றீர். தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்ல மனசாட்சியையும் எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளோ. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வருந்துகிறாய். நினிவே மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? அதிகாரம் 4 இறைவசனம் 1-11 முடிய. அந்நாட்களில் யோனா கடுஞ்சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார், ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உன் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீர் இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார், நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாடின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனசோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடலின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனல் காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான், செத்து போகும் அளவுக்கு நான் சினங்கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 126,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கையது இடக்கையது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி, என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரம், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி, என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிக்கொடும், உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி, என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர், உன் பெயருக்கு மாற்றி அளிப்பர், ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். பல்லவி, என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர்.
கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு ஜெபியுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்திருளும் என்று கற்பித்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேசுவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே யோனா இறைவாக்கினர் இறைவனோடு உரையாடுகின்றார் அல்லது வாதாடுகின்றார். நினைவே மக்களை காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர் என்பதன் அடிப்படையிலே நினைவே மக்களுக்கு மனமாற்றத்தை அவர் அறிவிக்கின்றார், நற்செய்தியாக எடுத்துச் சொல்கின்றார். அந்த நினைவே மக்களும் மனமாறுகின்றார்கள். அவர்கள் மனமாற்றத்தின் அடையாளமாக தவம் மேற்கொள்கின்றார்கள். இப்படி இருக்க நினைவே மக்களை காப்பாற்றுவதற்காக யோனா தன்னுடைய சொந்த முயற்சியாக அவர் நகருக்கு வெளியே சென்று, நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று இறைவனோடு சினம் கொண்டு உரையாடுகின்றார், முறையிடுகின்றார், வாதாடுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகின்றார். அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆமணக்கு செடி. அது இரவிலே முளைத்து அது அவருக்கு நிழல் தந்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது கூட யோனா என்ன செய்கின்றார், நான் இறப்பதே மேல் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், நீ உழைக்காமல் உனக்கு நிழல் கொடுக்கின்ற ஒரு செடியை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்ற பொழுது அவர் யோனா சொல்கின்றார், இந்த செடி நீ எவ்வாறு உழைக்காமலும் வளர்க்காமலும் இவ்வளவு இரக்கம் காட்டுகின்றாயே, ஆனால் நினைவே மாநகரிலே இவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உமது இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்கின்றார் என்பதை உணர்கின்றார். எனவே மனம் மாறுகின்றார். மீண்டுமாக நினைவே மக்களோடு அவர் செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் தன்னுடைய மக்களை காப்பாற்றுகின்றார். தன்னுடைய மக்களுக்கு மனமாற்றம் என்னும் கொடையை பெற்ற பிறகு அவர்களுடைய தண்டனையை நீக்குகின்றார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக அமைகிறது. ஆகவே கடவுள் என்பவர் நம்மை தண்டிக்க கூடியவர் அல்ல. நமக்கு இரக்கம் காட்டுகின்றவர், நம்மை மன்னிக்கின்றவர், நம்மை காப்பாற்றுகின்றவர், நம்மை பராமரிக்கின்றவர். எனவே தண்டனை என்பது யாருக்கு? தண்டனை என்பது தீய வழியில் செல்கின்ற தீயோருக்குத்தானே ஒழிய நல்லவர்களுக்கு அல்ல. நமது வாழ்விலேயும் ஒரு சில நேரங்களில் துன்பங்கள், கஷ்டங்கள், பலவிதமான இடர்பாடுகள், எதிர்ப்புகள் இதையெல்லாம் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் என்ன நினைக்கக்கூடாது? தண்டனை என்று நாம் நினைக்கக்கூடாது. கடவுள் தண்டிக்க கூடியவர் அல்ல, மாறாக நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யக்கூடியவர். தீயவர்களை கூட அவர் தண்டிப்பதில்லை. தீயவர்கள் மனமாறி வர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வில் வருகின்ற பல இடர்பாடுகளை எல்லாம் இறைவன் நமக்கு அனுப்புகின்ற வாழ்வின் நிலைகளாக ஏற்றுக்கொள்வோம். இறை நம்பிக்கையில், இறை பராமரிப்பில் இன்னும் அதிகமான நம்பிக்கை வைத்தவர்களாக நாமும் வாழ இறை அருள் வேண்டுவோம். ஆமென்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கும் காணிக்கைகளை ஏற்றருளோம். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் வரை நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும் அதனால் நாங்கள் உமது அருளில் வளர்ச்சி அடையவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம், உம் அன்பார்ந்த மகன் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே மானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 தந்தையாகவே தூயவர், எங்கள் மேல் மிகுந்த இரக்கம் உள்ளவர், எல்லா மனிதருக்கும் கருணை காட்டுகின்றவர், உம் திருமகன் இயேசுவையே எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் இவ்வுலகிற்கு வர திருவுளம் கொண்டார், ஏனெனில் மனிதர் உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்கள், தங்களுக்குள்ளும் ஒற்றுமையாக வாழவில்லை. எல்லா மனிதரையும் எங்கள் சகோதர சகோதரிகளாகவும் எங்கள் அனைவருக்கும் உம்மை தந்தையாகவும் நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள கிறிஸ்து பெருமான் எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார். இதோ இயேசு எங்களை இந்த திருப்பலியில் கூட்டி சேர்த்து முன்பு அவர் செய்ததை நாங்களும் இப்பொழுது கொண்டாட வேண்டும் என்று திருவுளம் கொள்கின்றார். எங்கள் நல்ல தந்தையே, நாங்கள் அளிக்கின்ற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உமது தூய் ஆவியால் புனிதமாக்கி இவை எங்களுக்கும் திருமகன் இயேசுவினுடைய திரு உடலாகவும் இரத்தமாகவும் மாறிடச் செய்திருளும். அவர் அந்த மாலை வேளையிலே எங்களுக்காக சாவை ஏற்றுக்கொள்ளும் என் இறுதியாக தம் சீடரோடு பந்தியில் இருக்கின்ற பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா நீர் நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா நீர் நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆகவே தூயவரான தந்தையே, நாங்கள் உம் திருமுன் நின்று எங்கள் மீட்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததையெல்லாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றோம். அவர் தமது திருச்சபையிடம் ஒப்படைத்த புனிதமான வழியில் அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகின்றோம். இறைவா நீர் நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். வானகத்தில் இருக்கிற தூயவரான தந்தையே, உம்முடைய அன்பார்ந்த மகனேசுவோடு எங்களை மேற்றருள வேண்டுகிறோம். அவர் எங்களுக்காக மனமு வந்து தமது உயிரையே கையளித்தார். ஆகவே உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றோம். இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான எங்கள் தந்தையே, நாங்கள் தூய ஆவியில் மகிழ்ந்து கிறிஸ்துவின் திருவுடலை பீடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை அழைக்கின்றீர். இத்திருவுணவின் வல்லமையால் நாங்கள் திடமடைந்து மென்மேலும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டுகிறோம். இறைவானே நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயிரந்தர் ஆயிரேனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், குறிப்பாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றவர்கள், இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற அனைவருக்கும் நீர் ஆசி வழங்கியருளும். இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாம், அவருடைய கணவராகிய புனித சூசையப்பர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒரு நாள் வான் வீட்டில் வந்து சேர்வோமாக. இறைவா நீர் நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோ, உமக்கு நன்றி கூறுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவா நீர் நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோ, உமக்கு நன்றி கூறுகின்றோ. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செவிப்போமாக. பரலோகத்தில் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாக வாழச் செய்திடலும். நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு சொன்னீரேன்.
எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் முதல் திருச்சபையின் எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறி என்பது கழிக்க பெற்றோர் வேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும்
ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும் ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருவிருந்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மென்மேலும் அவராகவே மாறிட செய்தருளும். கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாருங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. வேண்டிக்
நீ சிற்றம்பர் லோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு அழித்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனை விழாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு சித்தரலும். அல்லது இந்த மாதிரி வாழ்க்கை கத்திருந்த நீப்பிங்கள குலாசிரதிக்கப்பட்டவர் நீதி மரியாயின் எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரிசூசை பெயராலே ஆமென் மரியாயே.